தமிழக பிஜேபி தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் பெயர் பெற்றவர் அண்ணாமலை. படிப்பில் கெட்டிக்காரரான இவர் பட்டங்கள் பல பெற்றுள்ளார். ஐபிஎஸ் அதிகாரியாக சிகரம் தொட்டார். கர்நாடகாவில் பணியாற்றிய காலத்தில் சமூக விரோதிகளை தெரித்து ஓடச் செய்தவர். உடுப்பியில் 2015-16 எஸ்பியாக இருந்தபோது 17 வயது மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை அண்ணாமலை விசாரித்தார். எனது மகளின் உயிரை திரும்ப தர முடியுமா அப்படின்னு மாணவியின் தாய் கண்ணீருடன் கேட்டபோது, குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை பெற்று தருவேன் என்று கூறி அண்ணாமலை 2 நாளில் குற்றவாளிகளை பிடித்தார். பைந்தூர் தாலுகாவில் 10ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பெறுபவருக்கு மறைந்த மாணவியின் நினைவாக ஆண்டுதோறும் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என அறிவித்து அந்த தாய்க்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ய அனுமதிக்காதவர், மத கலவரங்களை அடக்கியவர், ISO தரச்சான்றிதழ் பெற்ற போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கியவர், FIR பதிந்த வழக்குகள் மீது விரைவாக தீர்வு கண்டவர், இரவு நேர ரோந்து பணிகளில் ஈடுபட்டு தவறு செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தவர் என பல சாகசங்கள் நிகழ்த்தியுள்ளார். இவருக்கு என்று கர்நாடகாவில் தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது. இவரது துணிச்சலை பாராட்டி சிங்கம் அண்ணா என செல்லமாக அழைத்தனர். 2018 புனித மான்ஸ்ரோயர் யாத்திரை மேற்கொண்டார். இந்த பயணம் இவரது வாழ்க்கை பாதையை மாற்றியது. மக்களுடன் எப்போதும் தொடர்பில் இருக்க விரும்பியதால் அரசியலில் இறங்கினார். பிரதமர் மோடியின் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருந்ததால் பாஜகவில் சேர்ந்தார். தற்போது தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் கோவை PSG கல்லூரியில் BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர். லக்னோ IIM கல்லூரியில் MBA மார்க்கெட்டிங் படித்தவர். 2011 ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர். வி தி லீடர் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியவர். இப்படிப்பட்ட புரட்சிகரமான இளைஞர் ஒருவர் பாஜகவின், அதுவும் தமிழக பாஜகவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பது பாஜகவினரிடையே மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்களிடமும் இவரது கொள்கைகள் சென்று சேருமா என்பது பின்னால் தெரியவரும். வாழ்த்துக்கள் திரு அண்ணாமலை அவர்களே. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி.